இன்றைக்கி வந்து மின்னோட்டவியல் பாடத்தில் இருக்க கேள்வி பதிலெல்லாம் படிக்க போகிறீங்க. மின்னோட்டவியல் பாடத்தில் முதல்ல 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, மின்னோட்டத்தின் அலகை வரையறு. மின்னோட்டத்தோட அலகு என்னன்னு எழுதணும் முதல்ல, அதுக்கப்புறம் அதோட வரையறை எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மின்னோட்டத்தோட அலகை முதல்ல எழுதிட்டிங்கனாலே 0.5 மார்க் கொடுத்துருவாங்க. மின்னோட்டத்தோட அலகு வந்து என்னது, ஆம்பியர். மின்னோட்டத்தோட அலகு வந்து ஆம்பியர். ஆம்பியர்னு எழுதிட்டிங்கனாவே அதுக்கே 1 மார்க் வந்துடும். அதனால் அது மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. டல்லு பசங்கள்லாம் முதல்ல மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். அப்போ ஆம்பியர்னா என்னன்னு சொல்கிறீங்க, ஒரு கூலும் மின்னோட்டம் 1 வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பகுதி வழியாக கடந்து செல்லும்போது அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது. மின்னூட்டமும் மின்னோட்டமும் ஸ்பெல்லிங் மாற்றாமல் கரெக்டாக எழுதணும். மின்னூட்டம்னா என்னது, அந்த சர்க்கியூட் வழியாக போகிற எலக்ட்ரான்களோட அளவு, புரியுதா? அது வந்து எதில் அளப்பாங்க, கூலும்பில் அளப்பாங்க. மின்னோட்டம்னா வர கரண்ட்டோட அளவு, அந்த கரண்ட்டோட அளவை தான் நம்ம எதில் அளக்கிறோம், ஆம்பியரில் அளக்கிறோம். அப்போ 1 கூலும் மின்னோட்டம் 1 வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதாவது ஒரு குறுக்குவெட்டு பகுதி வழியாக கடந்து செல்லும்போது கடத்தியில் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது. சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கடத்தியின் அளவை தடிமனாக்கினால், அதாவது அதோட ஒரு பரப்பை வந்து என்ன செய்கிறாங்க, குறுக்குவெட்டு பரப்பை வந்து அதிகமாக்குறாங்க, தடிமனாக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வயர் எப்படி இருக்கும், மெல்லிசாக இருக்கும், கடத்தி தான், கடத்தினா என்னது, கரண்ட்டு போகிற பொருள் தான் வந்து கடத்தி. கடத்தியின் அளவை தடிமனாக்கினால் மின்தடைனால் ஏற்கனவே என்னன்னு தெரியும் உங்களுக்கு, மின்தடைனால் என்னது, மின்சாரம் பாயறது எதிர்க்கிற பண்பு தான் மின்தடை. மின்தடையை நம்ம எப்பயுமே எப்படி குறிப்போம், கேபிட்டல் ஆரில் குறிப்போம். கடத்தியின் அளவை தடிமனாக்கினால் மின்தடையின் மதிப்பு என்னவாகும். சிம்பிளாக ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அப்படியே எழுதலாம், புரியணுன்னாலும் விளக்கமாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுப்போங்க, கடத்தியின் அளவு தடிமனாக்கினா ரெண்டும் வந்து என்ன பண்ணுது, கடத்தியின் அளவும் மின்தடையும் எதிர்த்தகவில் இருக்குது. எதிர்த்தகவு நேர்த்தகவுனால் என்ன பண்ணோம், ஒன்று அதிகமானால் இன்னொன்று அதிகமாகும். எதிர்த்தகவுன்றப்ப என்னாகும், ஒன்று அதிகமானால் ஒன்று குறையும், புரியுதா? தடிமனாக்கினால் அதிகமாகுதாங்க. கடத்தியின் அளவை தடிமனாக்கினால் மின்தடையின் மதிப்பு என்னவாகும், மின்தடையின் மதிப்பு குறையும். குறையும்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மார்க் இருக்குது. ஆனால் அது வந்து என்ன பண்ணும், ஈக்குவேஷனோட சேர்த்து போட்டிங்கன்னா தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க படிக்கிற பசங்களுக்கு. குறையும் மெயின் ஆன்சர் வந்து என்னது, இதில் குறையும்ன்றது தான். அது வந்து என்ன செய்கிறீங்க நீங்கள், அதை ஒரு சமன்பாடாக ஈக்குவேஷனோட போடுறீங்க. கடத்தியின் மின்தடையானது அதன் குறுக்குவெட்டு பரப்புக்கு, பரப்பு வந்து என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில், பரப்பளவு வந்து இங்கிலீஷில் எப்படி குறிப்பாங்க, ஏரியா, ஏரியான்னு குறிப்பாங்க. அப்போ அந்த ஏரியா பரப்பளவுன்றதை வந்து எப்படி குறிக்கிறாங்க, அப்போ கேபிட்டல் ஏன்னு சிம்பிளாக கொடுக்குறாங்க. மின்தடை வந்து ஆர்னு குறிக்கிறோம், பரப்பளவு வந்து ஏன்னு குறிக்கிறோம். ஆர் வந்து என்ன பண்ணுது, ஏக்கு வந்து எதிர்த்தகவில் இருக்குது. அப்போ ஆர் ப்ரப்போர்ஷனல் டூ இப்படி போடுறீங்க, ஆர் ப்ரப்போர்ஷனல் டூ எதிர்த்தகவுன்றதுனால என்ன பண்ணுறீங்க, 1/a அப்படின்னு போடுறீங்க, அவ்வளோதான். இது சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே இதில் ஆர் ப்ரப்போர்ஷனல் டு 1/a, இந்த ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி மின்னோட்டத்தின் அலகை வரையறும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆன்சர் ஈஸியாக, அதுக்கு அடுத்த இது தான் வந்து என்ன பண்ணுறீங்க, டெஃபினேஷனாக படிக்கிறீங்க. ரெண்டு கொஸ்டினும் இப்போது ஈஸியாக சிம்பிளாக. சரி, அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மின்னிலை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் மின் உருகு இழையாக அதை பயன்படுத்துவதில்லை, ஏன்? மின்னிலை விளக்குன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், மின் உருகு இழைனா அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். அந்த ரெண்டு புரிஞ்சுதுன்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸி. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. சரி, மின்நிலை விளக்குனா என்னது, குண்டு பல்பு வீட்டில் உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா, குண்டு பல்பு அதுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த இழை அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, மின்நிலை விளக்கு. அந்த உள்ளே இருக்க இழை செய்ய எதை பயன்படுத்துகிறாங்க, டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது. கேள்வியிலே கொடுத்துட்டாங்க, மின்னிலை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் மின் உருகு இழைனா என்னது, ஃபியூஸு வீட்டில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஃபியூஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கரண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஃபியூஸு மின் உருகு இழைனா அதோடைய உபயோகம் என்னது, அதிகப்படியாக வீட்டில் கரண்ட்டு பாஞ்சுதுன்னா அதை வந்து என்ன பண்ணும், அந்த மின் உருகு இழை உருகி என்ன பண்ணும், கரண்ட் பாயறத வந்து தடுத்துரும். அதுதான் இப்போது நீங்கள் இந்த கேள்விக்கு மெயினான விடை என்ன எழுத போகிறீங்கன்னா, டங்ஸ்டன் மின்னிலை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது, மின்னுறு கிழக்க அதை பயன்படுத்துவதில்லை, ஏன்? இப்போ நீங்கள் இதுக்கு மெயினான ஆன்சர் என்ன எழுதணும்னா, டங்ஸ்டனோட உருகுநிலை அதிகம்,
அதுக்கப்புறம் மின் உருகுழைக்கு வந்து உருகுநிலை குறைவான பொருள் தேவை. அதை எழுதிட்டிங்கனாலே இந்த ஆன்சர் கரெக்டு. புரியுதா? இப்போ ஏன் அதிகமாக தேவைப்படுது அதை வந்து கவனிங்க. டங்ஸ்டனின் உருகுநிலை மிக அதிகம், எனவே அவை மின்னிலை விளக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஏன் வந்து அதிக உருகுநிலை இருக்கிறது வந்து அந்த குண்டு பல்பில் பயன்படுறாங்கன்னா, அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லைட் வந்து என்ன பண்ணும், எரியுமே. அதனால் அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்க உருகுநிலை கொண்ட பொருளால் அதை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் மின் உருகுழை வந்து ஏன் வந்து உருகுநிலை கம்மியான பொருளை உபயோகிக்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வெப்பநிலை அதிகமாக பாய்ஞ்சிருச்சு, வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக பாய்ஞ்சிருச்சுன்னா என்னாகும், பெரிய மின்சார விபத்தெல்லாம் ஏற்படும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே கரண்ட் போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, குறைந்த உருகுநிலை இருக்க பொருளால் ஃபியூஸை தயார் பண்ணுறாங்க. அந்த ஃபியூஸ் என்ன பண்ணும், அந்த குறைந்த உருகுநிலை அந்த குறிப்பிட்ட வெப்பநிலை விட அதிகமாக போகிறப்ப அது என்ன பண்ணும், அது வந்து உருகி என்ன செஞ்சிடும், அந்த கரண்ட்டு போகிற இதை வந்து என்ன பண்ணிடும், ஆஃப் பண்ணிடும், கரண்ட்டு போகிறத தடுத்துடும். அதனால்தான் என்ன பண்ணுறாங்க, மின் உருகுழையை வந்து குறைந்த உருகுநிலை உள்ள பொருளால் செஞ்சுருக்குறாங்க. இப்போ இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். மெயினாக எழுத வேண்டிய ஆன்சர் என்னென்னா, டங்ஸ்டனின் உருகுநிலை அதிகம், மின் உருகுழைக்கு வந்து குறைவான உருகுநிலை கொண்ட பொருள் தேவை. உருகுநிலை அதிகம், குறைவு, அந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த கொஸ்டின் வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், நீங்கள் படிக்காமே சொந்தமாகவே எழுதலாம். என்ன கேட்டிருக்காங்க, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் இரண்டு மின்சாதனங்கள் பெயர்களை கூறுகு. எதுலலாம் வந்து கரண்ட் வந்து என்னவாக மாறுது, ஹீட் எனர்ஜியாக மாறுது. புரியுதா? மின்சார எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து எதுலலாம் ஹீட் எனர்ஜியாக மாறுது. ஒன்று வந்து அயன் பாக்ஸு, மின் சூடேற்றி, வீட்டில் பயன்படுத்துகிற அயன் பாக்ஸ், அதில் என்ன பண்ணுறீங்க, கொடுக்குற கரண்ட் வந்து என்னவாக மாறுது, அப்படியே வெப்ப ஆற்றலாக மாறுது. அடுத்து மின் சலவை பெட்டி, அதுவும் அப்படி தான். அதுக்கப்புறமா வீட்டில் பயன்படுத்துகிற ஹீட்டர் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போடலாம். மின் சூடேற்றி, மின் சூடேற்றி வந்து என்னது, ஹீட்டர். அடுத்து மின் செலவை பெட்டி, அயன் பாக்ஸ், இது ரெண்டும் வந்து சிம்பிளாக போட்டலாம். மின் சூடேற்றி, மின் செலவை பெட்டி.